வணக்கம். ஹர்லி வால் நட்சத்திரத்தை போல் ரொம்ப ரேராக டிஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் எஸ்சிஆர்டி லெக்சரர் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எம்எட் முடித்தவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எம்எட் முடிச்சுட்டு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு வந்துட்டு ப்ரைமரி அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டீச் பண்ண விருப்பம் இல்லை, ஒரு ஹையர் லெவலில் நான் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்சிஆர்டி லெக்சரர் அப்படின்னா என்ன, அந்த எக்ஸாம்ஸ்க்குரிய பேட்டர்ன் என்ன, கட் ஆஃப் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்சிஆர்டி லெக்சரருக்குரிய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குறதும், அதை தாண்டி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் உருவாக்கும் போது அந்த கமிட்டியோட குவாடினேட்டராகவும் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு அவங்களுடைய ஒரு ஒர்க்கு. ஸோ அதை தாண்டி இந்த எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக 2016 கடைசியாக 2016 கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ 2022 டிஆர்பியோடைய அஃபிஷியல் ஆனுவல் பிளானரில் வந்துட்டு டென்டேட்டிவாக 167 வேகன்சி இருக்கும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு கம்மிங் மந்த்ஸில் வந்துட்டு வரப்போது. இந்த எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன் எலிஜிபிலிட்டியை வந்துட்டு நம்ம 2016 நடந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2016 பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சிஸ் வந்து மூணு விதமான கேட்டகரியில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று வந்து சீனியர் லெக்சரர் அண்ட் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர். ஸோ இந்த மூணு விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதில் சீனியர் லெக்சரர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 வேகன்சிஸ், லெக்சரருக்கு 166 வேகன்சிஸ், ஜூனியர் லெக்சரருக்கு 68 வேகன்சி. ஸோ மொத்தமாக 270 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்துட்டு 2016 கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து 167 வேகன்சிஸ் கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேகன்சி எவ்வளோனா 300 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது, ஆக்சுவலாக வந்து அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதனால 300 மேற்பட்ட வேகன்சிஸ் வரும் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சீனியர் லெக்சரருக்குரிய எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையில் டபுள் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும், அதில் கோர் பேப்பர் மேஜர் பேப்பரில் வந்துட்டு 50% மார்க் எடுத்திருக்கணும், எம்எட்டில் வந்துட்டு 55% முடிச்சிருக்கணும். அதை தாண்டி சீனியர் லெக்சரர் பொறுத்தவரையில் 5 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதர்வைஸ் லெக்சரர் ஜூனியர் லெக்சரருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, ஆனால் டபுள் மாஸ்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அந்த டபுள் மாஸ்டர்ஸ் அப்படின்றது எம்ஏ எம்எஸ்சி ப்ளஸ் எம்எட், அதாவது எம்ஏ எம்எஸ்சி. ஸோ எம்ஏ அப்படின்னு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷனில் வந்துட்டு 55% வந்து எடுத்திருக்கணும். ஸோ உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் 50% மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் 55% வந்து எடுத்திருக்கணும். ஸோ இது வந்து லெக்சரருக்கு ஜூனியர் லெக்சரருக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் வேகன்சி. ஜூனியர் லெக்சரர் பொறுத்தவரையில் 2016 கண்டக்ட் பண்ணும்போது தெலுங்கு என்ற சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் வந்துட்டு நம்மளோட கோர் பேப்பர் லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட்டான மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தெலுங்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உருது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியிலையுமே வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 2022 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேகன்சிஸில் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஸோ இந்த இதுக்குரிய இந்த சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூட் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுமே பிஎட் காலேஜஸில் டீச் பண்ணுறாங்க, அண்ட் இப்போது பிஜிடிஆர்பி டீச்சராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே ட்ரைனிங் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து இவங்களுடைய வேலை. ஸோ அதனால் அந்த சப்ஜெக்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஸோ இந்த இதுலையுமே நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்க்குரிய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமே 150 கொஸ்டின், 3 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 150 70 கொஸ்டின் மெயின் பேப்பருக்கும் 70 கொஸ்டின் எஜுகேஷனல் மெத்தாலஜிக்கும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 10 மார்க் வந்து ஜிகே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்க்குரிய பேட்டர்ன். ஸோ இதை தாண்டி இந்த இதில் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிச்சு 2016 நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையில். ஏன்னா எஸ்சி கேட்டகரி அப்படின்னா மினிமம் 68 மார்க் எடுத்தால் போதுமானது, அதாவது 150 68 அப்படின்றது மினிமம் மார்க். அதே போல் எஸ்டி அப்படின்னா 60, அதர்ஸ் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தவரையில் 75, அதாவது இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஆனாலும் கட் ஆஃப் வந்து 75 கீழே குறையாது அப்படின்றதான். ஆனால் 2016 எக்ஸாம் நடக்கும்போது நிறைய சப்ஜெக்டோட கட் ஆஃப் வந்து இந்த மினிமம் கட் ஆஃப் தான் எடுத்திருந்தாங்க, அதாவது 68 மார்க் எடுத்தவங்களே நேரடியாக வேலைக்கு வந்து போயிருந்தாங்க. 2016 நடந்த எக்ஸாமில் 15,901 நபர் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு, அதாவது 16,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் 12,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 300 வேகன்சிக்கு இவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 20,000 பேர் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வேகன்சி வந்து 300+ வேகன்சிஸ் இருக்கும், ஆனால் ஆக்சுவல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1,500 அந்த ரேஞ்ச், 1,000 பேர் இவ்வளோ பேர் தான் ஆக்சுவல் காம்படிஷனில் இருக்கும். ஏன்னா இந்த தடவை இந்த வருடம் டெட் எக்ஸாமும் சேர்ந்து வர்றதுனால சில பேர் வந்து டெட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டிஇடி டெட் அண்ட் யூஜிடிஆர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சில பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க தான் ஆக்சுவல் காம்படிட்டர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையில். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப், ஸோ ப்ரீவியஸ்லி 2016 நடந்த எக்ஸாம்க்குரிய சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தவங்கலாம் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் வந்து சிவிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க, அவங்களோட மார்க் என்ன அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்டில் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்ருந்தாங்க அப்படின்றது. ஸோ மினிமமாக 75 மார்க் எடுத்திருக்காங்க, மேக்ஸிமமாக 86 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 75 86, அதாவது 150 75 மார்க் எடுத்திருந்தால் வேலை வந்து கிடச்சிருக்கு. 150 75 மார்க் வந்து எடுத்திருக்காங்க தமிழ் பொறுத்துறையில். ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் பொறுத்துறையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 90 மார்க். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் மேக்ஸிமம் 90 மார்க் எடுத்திருக்காங்க, அதர்வைஸ் ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்தவரையில் 75. ஸோ மினிமமாக 75 மார்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதே போல் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையில் மேக்ஸிமம் 84 மார்க் ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க, ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்தவரையில் 68 மார்க். ஸோ கேட்டகரி பொறுத்து வேரி ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்துட்டு 72 மேக்ஸிமம், 72 மினிமமாக பார்த்தீங்கன்னா 69. ஸோ ரொம்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு லாஸ்ட் டைம், அண்ட் நிறைய கேட்டகரியில் வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 76 மினிமம் 71. பாட்னி பொறுத்துறையில் மேக்ஸிமம் 79. ஸோ மேக்ஸிமம் மார்க்கே பாட்னி பொறுத்துறையில் 79 தான். அதுக்கடுத்து மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 69. ஸோ 69 ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்தவரையில் 69 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ சுவாலஜி பொறுத்துறையில் ஸோ மேக்ஸிமம் 90 ஜென்ரல் கேட்டகரி, அதர்வைஸ் ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்து வேரி ஆகுது. ஸோ அதில் மினிமமாக 75 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்துறையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 76 மினிமம் 68. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்துறையில் 85. ஃபிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்துறையில் மேக்ஸிமம் 88 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா 69 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் லெக்சரர், அவங்களும் அந்த கேட்டகரியில் உள்ள வேகன்சிஸ் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூனியர் லெக்சரர் தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்துறையில் மேக்ஸிமம் 72 மினிமம் 71. இங்கிலீஷ் பொறுத்துறையில் 150 மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து மினிமமாக 68 எடுத்திருக்காங்க. ஸோ பாட்னி பொறுத்தவரையில் 69 எடுத்திருக்காங்க. ஸோ சில சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் வந்து ரீச் பண்ணவே இல்லை. ஸோ அதாவது மினிமம் குவாலிஃபைங் கட் ஆஃப் வந்து சொல்லியிருந்தாங்க 68 ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி அண்ட் அதர் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 75. ஸோ நிறைய கேண்டிடேட் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் எல்லாருமே 75 கீழே தான் எடுத்திருந்தாங்க. எக்ஸாம் பொறுத்தவரையில் 12,000 பேர் எழுதியிருந்தாங்க, ஆனால் 90% பேர் வந்து 90%க்கும் மேற்பட்டவர்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 75 68 கீழே தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் மினிமம் மார்க் ரீச் பண்ணாலே ஸோ வேலை வந்து கிடச்சிருக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம் 2016 பொறுத்துறையில். ஸோ இந்த இடம் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஸோ கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுவாலஜி பொறுத்துறையில் மேக்ஸிமம் 75 மினிமம் 72. ஸோ அதே மாதிரி 69 68 ஹிஸ்ட்ரி பொறுத்துறையில். ஸோ தெலுங்கு பொறுத்துறையில் 87 மார்க் எடுத்திருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில். ஸோ இது வந்துட்டு சீனியர் லெக்சரருக்குரிய வேகன்சி. ஸோ சில வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு கேட்டகரியிலுமே சிவி லிஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் சில கேட்டகரியில் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்தனாலும் கேண்டிடேட்ஸ் வராத காரணத்தினால செகண்ட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதோட கட் ஆஃப் வந்து இன்னும் கம்மியாக தான் இருந்திருக்கும். 2016 நடந்த எக்ஸாம் பொறுத்துறையில் நிறைய சப்ஜெக்டில் வேகன்சிஸ் ஃபில் ஆகாமலே இருந்துச்சு, ஏன்னா மினிமம் மார்க்ஸ் அந்த 75 68 அப்படின்றதவே யாரும் எடுக்காததுனால நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகவே இல்லை. ஸோ அந்த வேகன்சிஸ் எல்லாமே இந்த தடவை 2022 நோட்டிஃபிகேஷன்லையும் சேர்ந்து பேக்லாக் வேகன்சியில் சேர்ந்து வரும். ஸோ இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த எக்ஸாம்க்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பொறுத்துறையில் எஜுகேஷனுக்கு தனியாக சிலபஸ், எஜுகேஷன் மெத்தாலஜிக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 11 யூனிட், அதாவது எம்எட்டில் படித்த சேம் சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 11 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன், செகண்ட் யூனிட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், தேர்ட் ஒன் சைக்காலஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலாசபி, செகண்ட் சோசியாலஜி, தேர்ட் சைக்காலஜி, அண்ட் ஃபோர்த் பொறுத்துறையில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இவால்வேஷன், அண்ட் ஃபிஃப்த் ரிசர்ச் மெத்தாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 5th யூனிட் தான் பார்த்தீங்கன்னா 2016 அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் டெக்னாலஜி இருக்குது, கரிக்குலம் டெவலப்மெண்ட், எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், டீச்சர் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபார் சேலஞ்சு. ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜியும் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இந்த 9th யூனிட்டும் டெட் ப்ரிப்பரேஷன் டெட் சிலபஸ்லேயுமே ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ எஸ்சிஆர்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஜிகேக்குரிய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஜிகேக்குரிய சிலபஸ், 10 மார்க்கு கேட்கக்கூடிய சிலபஸ். இதில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பர்சனாலிட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கன்ஃபைன் டு இந்தியா, அப்ரிவியேஷன்ஸ், எவ்ரிடே சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ மெயின் சப்ஜெக்ட்குரிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அகாடமியோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் டெலிகிராம் சேனலுக்குரிய லிங்க்
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சேனல் விசிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அகாடமிலேருந்தும் இந்த எக்ஸாமுக்குரிய கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அகாடமிலேருந்து யூஜிசி நெட் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறோம். அண்டு இந்த எஸ்சிஆர்டி லெக்சரருக்குரிய எக்ஸாமுக்குரிய கோச்சிங்கும் ஆஃபர் பண்ணுறோம். அண்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் வித்தவுட் டிலே. அண்டு நீங்கள் இந்த ரிசல்ட் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அகாடமிலேருந்து ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.